நலனே என்கிற அணியிலிருந்து பேராசிரியர் திரு ராமு மணிவண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு இந்த தலைப்பிலேயே ஒரு முரண்பாடு இருக்கின்றது. இந்த தலைப்பிலேயே முரண்பாடு என்று சொல்லும் பொழுது வந்து இந்த நடப்பில் முரண்பாடு கிடையாது, இலவசங்கள் என்று எதுவுமே கிடையாது. அது நாம் அடிப்படையாகவே இலவசங்கள் இலவசங்கள் என்று நாம் அழைப்பதெல்லாம் சமூக பொருளாதார மற்றும் நலன் திட்டங்கள் என்று தான், சமூகம் சார்ந்து. அதை நாம் எந்த பொருளை சமூகத்தை சமூகத்தின் பார்வையாக பார்க்கின்றோம், அதோடு மட்டுமில்லாமல் சமூக பொருளாதார ரீதியாக எவ்வாறு பார்க்கின்றோம், அதோடு மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாக எதை பார்க்கின்றோம். ஆதலால் இந்த சமூக பொருளாதார அரசியல் மேம்பாடுகளை மக்கள் நலனா வாக்கு வங்கியா என்றுதான். இந்த சமூகம் வந்து எல்லாம் முழுமையாகவே ஒரு அரசியல் சமூகம். அரசியலை விட்டு நான் வந்து சமூகத்தை மட்டுமே பேச வேண்டும், நான் பொருளாதாரத்தை மட்டுமே பேச வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு சமூகம் இங்கேயும் கிடையாது, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நாம் எல்லாம் ஒரு அரசியல் ஒரு சுழற்சியில் தான் சுழன்று கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த அரசியலை விலக்கிவிட்டு நாம் சமூகத்தை பற்றி பேசலாம் அல்லது பொருளாதாரத்தை பற்றி பேசலாம் என்றால் அதற்கான முனைப்புகளும் அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடும் கிடையாது. திராவிட இயக்கங்கள் எதற்காக வந்து ரூபாய்க்கு 3 படி என்பது எங்களது லட்சியம், ஆனால் 1 படி என்பது நிச்சயம் என்று சொல்லும் பொழுது எதற்காக என்றால் ஒரு பஞ்சகாலத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பஞ்சகாலத்தில் பேசுகின்ற 1 படி அரிசி என்றால் ஆழாக்கு அரிசி கைப்பிடி அரிசி கிடைத்தால் கூட ஒரு குடும்பத்தின் நீங்கள் பசியை உணர வேண்டும். நான் இதை சொல்லும் பொழுது வந்து நான் நிறைய ஆராய்ச்சியாளர்களை பார்த்திருக்கின்றேன், ஆனால் பொருளாதார மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் கூட பசி தெரியாமல் தான் பசியை பற்றி எழுதுவார்கள். நீங்கள் பசியை பற்றி பேச வேண்டும் என்றால் பசியை உணர வேண்டும், ஆனால் அதே போல் பசித்து வாழ்கின்ற மக்களின் நிலைமையாவது புரிந்து கொள்கின்ற தகுதி இருக்க வேண்டும். அதன் பின்பு அதனுடைய அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு திட்டமாக வந்தது. இன்றைக்கு கூட 2006 திட்டத்தில் கூட ரூபாய்க்கு 2 படி என்று சொன்ன பிறகு ரூபாய்க்கு 1 படியாக மாறியதும் பிறகு அந்த 20 கிலோ அரிசி இலவசமாக 2011 அறிவிக்கப்பட்ட பொழுது கூட இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஆண்கள் வேலைக்கு போகாத நிலையிலும் ஆண்கள் டாஸ்மார்க்கினால் சீரழிந்த சமூகத்தில் கூட அந்த 20 கிலோ அரிசி அந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. அதை இலவசம் என்றால் நீங்கள் இலவசமாகவே பாருங்கள், ஆனால் அதை ஒரு சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக அல்லது இந்த அவலமான ஒரு சமூகத்தில் யாரேனும் ஒருவர் யாரையேனும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சமூக நலத்திட்டங்கள் வேண்டும். நான் என்னை பொறுத்த மட்டில் இது பொதுமறையாகவே பேசினேன். ஏனென்றால் வந்து இதை வந்து மிகப்பெரிய சித்தாந்தம் இருக்கின்றது, அரசியல் சித்தாந்தம் இருக்கின்றது, சமூக சித்தாந்தம் இருக்கின்றது, கொள்கை சித்தாந்தம் இருக்கு. இந்த நாட்டில் வந்து புரட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சியாகத்தான் இருக்கும். அத்தகைய பெரும் புரட்சியை சந்திக்கக்கூடிய சமூகமே கிடையாது, ஆயத்தங்கள் கிடையாது. ஆனால் தினந்தோறும் அல்லது குறைந்தபட்சம் அது சமூக நல திட்டங்கள் ஊடலாக அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்தும், அதோடு மட்டுமல்லாமல் அந்த இடைவெளிப்பட்ட ஒரு அரசியல் இடைவெளியான 5 ஆண்டுகள் காலகட்டத்தில் எடுத்து வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.